பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டோட ட்ரெய்லரோட டெக்ஸ்சர் பேக் படி டெக்ஸ்சர் பேக் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி வீடியோ பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. ஸோ பார்க்குறதே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பில்டிங் ஒன்று பில்ட் பண்ணது, ஸோ அதுக்கு தான் இந்த டெக்ஸ்சர் பேக்கை போட்டிருக்கேன். ஸோ பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கிராஸ் ஒரு டெக்ஸ்சர் எல்லாம் பார்க்குறது அப்படியே ட்ரெய்லர் பார்க்குற மாதிரியே இருக்குது. கிராஸ் பண்ணிக்குட்டியை பாருங்கள், அப்படியே ரியலிஸ்டிக் பண்ணிக்குட்டி மாதிரியே இருக்குது, அடிக்கக்கூட மேம் வருது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, ஐயோ இந்த வீடியோ இப்போ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் ஜாவி ஃபினிக்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் தர மறந்துட்டார். ஸோ 1K லைக் வந்து தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதுதான் தேடி பிடிச்சி இந்த ட்ரெய்லர் இந்த டெக்ஸ்சர் பேக்கை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மீடியா ஃபேர் லிங்காக தான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெதருக்கு கூட போகல. ஸோ நாம் இப்போ நெதருக்கு போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் மெனுவில் வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்சலின் அங்கே இருக்கும், ஆ இங்கே இருக்கு அப்சரியன் அண்ட் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஓகே ஐயோ போதே பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு போர்ட்டல் ஒன்று கட்டிட்டு வரேன் கைஸ். போர்ட்டல் எப்படி கட்டுறேன்னு கூட மறந்துது இருக்கு. அப்சரியன் பார்க்குறதே வித்தியாசமாக இருக்குது கைஸ். ஓகே ஐயோ லரி, இது பார்த்திங்கன்னா நாங்கள் கீபோர்டை பார்த்தீங்கன்னா மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் கொஞ்சம் விளையாடுறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேமராஸை ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக கீபோர்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ அதனால தான் இப்படி இருக்குது விளையாடுறதுக்கு. ஓகே இப்போ இது நெதருக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க சார், மைன்கிராஃப்ட் லோகோலேருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மைன்கிராஃப்ட் ட்ரெய்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபோன் நேம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே நெதர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உடனே கேஸ் கத்துற சவுண்டு தான் தெரியுது. நெதர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, இதுக்கு முதல் இருந்த நெதரே பரவாயில்ல. நெதர் நான் எக்ஸ்பெக்டேஷன் போயிடுச்சு. பட் ஓகே நல்லா இருக்கு, பிக்சல் இல்லாமல் இருக்கு, அது வேற சந்தோஷம். போர்ட்டலை மறந்துடக்கூடாது கைஸ். ஸோ இந்த டெக்ஸ்சர் பேக் டவுன்லோட் லிங்க் மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போதே பார்த்தீங்கன்னா நெதரில் இருக்கிறேன். ஸோ அடுத்த எண்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ எண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லா டெக்ஸ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆர்மண்ட்ஸ்லேருந்து அந்த ஸ்வாடு பிக்கேக்ஸு அதுக்கான டெக்ஸ்சர்லேருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நெருப்பெரிய வச்சு பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் லோடிங் ஆகிட்டுருக்கு. மொக்கமாக ஓகே இப்போ நான் திருப்பி நான் ஓவர் வேல்டுக்கே வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு நெருப்பை கொளுத்தி பார்க்கல அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை கைஸ், பட் கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ கேம் மூட்ட சர்வைவலுக்கு மாற்றிக்கல. இந்த டெக்ஸ்சர் பேக் வைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரம் இந்த டெக்ஸ்சர் பேக்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேம் மூட் மாறல, கீபோர்ட் கனெக்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆக போச்சு. ஆ மாறிடுச்சு. நான் ஏன் ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தான் சொன்னேன், கீபோர்ட் கனெக்ட் பண்ணதில் கொஞ்சம் இதாக இருக்கு. அந்த வுட்டோட டெக்ஸ்சர்லாம் பார்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கு கைஸ். ஆனால் லீவ்ஸ் தான் பார்க்குறதுக்கு லைட்டாக கார்ட்டூன் மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கும் லீவ்ஸ் மைன்கிராஃப்டில், பட் இது பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் மாதிரி இருக்கு. இந்த கோழி ஆடு எல்லாமே செம்மையாக இருக்கு, பத்த மாட்டேங்குது. நான் சர்வைவல் இருக்கிறதையும் மறந்துட்டு விளையாடிட்டுருக்கேன். எல்லா அறிவியும் காட்டை கொளுத்தி விட்டேன், ஐயோ காட்டை கொளுத்தி விட்டேன், காட்டை கொளுத்தி விட்டேன். எனக்கு ட்ரெய்லர்ஸில் கண்ணை உறுத்துறதே இந்த டேர்ட்டோட டெக்ஸ்சர் தான். ஸோ அதே டெக்ஸ்சர் கிடைச்சது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாடு ஆடு எல்லாத்தோட டெக்ஸ்சருமே செம்மையாக இருக்குது. டைமண்ட் சோட்டாக வச்சுக்கிறேன் அப்புறம் என்ன.
இந்த என் எக்ஸ்பி லெவலில் வர்ற இதை கூட மாற்றிருக்கிறாங்க ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நெதருக்கு ஏதாவது மாற்றி தான் நல்லா இருந்திருக்கு. ஸோ நெதர் தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பில்டிங் கொண்டு இதில் கட்டியிருந்தேன். ஸோ அந்த பில்டிங் தான் இப்போதைக்கு இதில் இருக்குது. ஸோ பில்டிங்குள்ளே போய் அந்த டெக்ஸ்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளாஸ் ஒரு டெக்ஸ்டரும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மற்ற டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓரளவு ஓகேயாக இருக்குது. கேஸ் இந்த பிக்சர் பேக் டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு ஜெட் அர்ஜி வேறு ஆப் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அது எல்லாருமே இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஸ்கூல் பில்டிங் மாதிரி கட்ட ட்ரை பண்ணேன், பட் அது பிழைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பில்டிங் தான் கட்டியிருக்கேன் இப்போதைக்கு. நான் டெக்ஸ்டர்ஸை பார்க்குறதுக்காக தான் இந்த வேர்ல்டுக்கு இந்த டெக்ஸ்டர் பேக்கை போட்டேன். பட் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இது காங்க்ரீட் அப்படிங்கிறனால டெக்ஸ்டர்ஸ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. இந்த வோல் எல்லாம் பார்க்குறதுக்கு டெக்ஸ்டர் உண்மையில நல்லாயிருக்கு. ஜம்ப் பண்ணலாம். சர்வைவல் இருக்கிறத மறந்தே போயிட்டு மோப்ஸ் வந்து அடிச்சா தான் தெரியும். சரி, இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த டெக்ஸ்டர் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, சி யூ.